நாயகன் உன் பணி அனுதினம் தொழுதிடல் என் பணியே நாவினில்லாடிடும் நாயகன் உன் பணி அனுதினம் தொழுதிடல் என் பணியே புரவி பாளையம் புரவி பாளையம் எழுந்தருள் புரிந்து புரவி பாளையம் எழுந்தருள் புரிந்து தொழுவோர்க்கு வரம் ஈந்தும் கோடீஸ்வரா நாவினில்லாடிடும் நாயகன் முன்பணி அனுதினம் தொழுதிடல் என் பணியே நாவினில்லாடிடும் நாயகன் முன்பணி அனுதினம் தொழுதிடல் என் பணியே சித்தர்கள் திருவடி டிவிக்கு வணக்கம். பொள்ளாச்சி பொறியவாளையத்தில் கோழிசாமியர்களை பார்ப்பதற்கு ஒரு 13 வயது பையனும் அவனுடைய தாத்தாவும் போகின்றார்கள். அந்த பையனை வந்து என்ன பண்ணுறாருனா, தாத்தா அவன் பையனை கண்ணு அன்பாக ஆற தழுவிக்கிறாரு. பக்கத்தில் வர வச்சு அவன்கிட்ட வந்து அவன் கையை பிடிச்சிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் வந்துங்க, தாத்தா ஏன் இப்படி பண்ணுறாரு நிறைய பேர்த்துக்கு புரியல. அப்புறம் தாத்தா வந்து 13 வயது பையனாக இருந்தாலும் அந்த 13 வயது பையன் குழந்தையாக இருக்கும் பொழுது தாத்தா தொட்டில் ஆட்டியிருக்கார். ஏன்னா அவர் வந்து வரதராஜ நாயுடைய பேரன் பாலகிருஷ்ணனுங்க. அந்த பையனை வந்து குழந்தையாக இருக்கும் மடியில் ஏறி விளையாண்டுருப்பான், மேலே ஏறி விளையாடுவான், அப்படியெல்லாம் பண்ணவர். அவனுக்கு கொசு கடிக்காமல் இருக்கிறக்க தாத்தா வந்து விசிறி வீசுவாராம். அப்படிப்பட்ட பையன்தாங்க பாலகிருஷ்ணன். அவர் குழந்தையாக இருக்கும் பொழுது தொட்டில் ஆட்டுறது மட்டும் இல்லை, 13 வயசுலேயும் பார்க்க போகும்போது தாத்தா கண்டுபிடிச்சிக்கிறாரு. கண்டுபிடிச்சிட்டு அவன் அன்பாக அவனை உட்கார் மடியில் உட்கார வைக்கிறாரு. அந்த சமயத்தில் வந்துங்க என்ன செய்கிறாருன்னா, நாமெல்லாம் குழந்தைக்கு வீட்டில் குழந்தையும் வந்தால் ஒரு விளையாட்டு பொருளை கொடுப்போம், கிளி பொம்மை மயில் பொம்மைகளாக கொடுப்போம். தாத்தா என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, கையை நீட்டினாருங்க. கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு 10-20 மைல்கள் அந்த இடத்துக்கு வந்துடுதுங்க. சில மயில் வந்து தோகை வச்சு ஆடுதுங்க. அந்த காட்சி வந்து குழந்தை பார்த்து சந்தோஷப்பட்டான். அதாவது தாத்தா வந்து அந்த குழந்தையை சந்தோஷப்படுத்துறதுக்காகவே ஏராளமான மயில்கள் வந்தாங்க மாடிக்கு. என்னுடைய இரண்டாவது மகன் பெயர் கார்த்திகேயன். இவனுக்கு எங்கள் நாமக்கல் இருக்கும்பொழுது கடுமையான காய்ச்சல் வந்தது. ஒரு சமயத்தில் போன வருஷமெல்லாம் இங்கே பார்த்தாலும் டெங்கு காய்ச்சல் இருந்தது. நாங்கள் மருத்துவோட சேர்ந்து எல்லாம் ஆராய்ச்சியில் டெஸ்ட் பண்ணதில் டெங்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த சமயத்தில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனோம். ஆனால் நாமக்கல்லில் வந்து சொன்னாங்க, எங்களுக்கு இங்கே பார்க்குறதுக்கு சௌகரியம் இல்லை, நீங்கள் சேலம் போய் சேர்த்துருங்கன்னு சொன்னாங்க. சரி, அவசர அவசரமாக நாங்கள் சேலம் போகிறோம். சேலம் போய் சேலம் ஆஸ்பத்திரியில் சேர்க்குறேங்க. அப்புறம் இங்கே பார்த்தாலும் டெங்குல நிறையா பிரச்சனைகள் வந்துட்டுருந்து, உயிரிழப்புகள் நிறைய வந்துட்டுருந்ததுங்க. அந்த சமயத்தில் தான் திருச்சியில் இருக்கிற லதா மங்கேஷ்கர் அம்மா வந்து ஃபோன் பண்ணாங்க. இது மாதிரி பையனுக்கு உடம்பு சரியில்லை, இது மாதிரி டெங்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னோம். அவங்க சொன்னாங்க சேலம் போனது நல்லது தான், ஏன்னா வந்து அங்கே சேலத்தில் வந்து அண்ணன் அம்மா மாயம்மா இருக்காங்க, அப்பா பைத்தியசாமி சித்தர் இருக்கார், அதனால் உங்களுக்கு கவலை இல்லை, நீங்கள் தைரியமாக போகணும்னு எங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொன்னாங்க. அந்த சமயத்தில் நாங்கள் அங்கே சேர்த்திடுறோம். எங்கே தான் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது ப்ரைவேட்டில் சேர்க்குறோம். அங்கே வைத்தியம் பார்க்குறாங்க, நம்ம பிரச்சனையாக இருந்துட்டு இருந்தது. அந்த சமயத்தில் மாயம்மா கோயிலுக்கும் அப்பா பைத்தியசாமி கோயிலுக்கும் நாங்கள் போய் வேண்டிட்டு வரோம். அந்த சமயத்தில் தான் நம்ம எங்களுக்கு கஷ்டம் அதிகமாக இருந்த கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துதுங்க. கோழிசாமியின் ஆசையால் வந்து மாயமாதேவியும் அப்பா பைத்தியசாமியும் உயிரை காப்பாற்றுறாங்க. இந்த சமயத்தில் வந்து நான் அந்த கோயிலுக்கு போகும்போது தாரமங்கலத்தில் இருக்கிற சக்தி விலங்குற பக்தருங்க, தாத்தாவோட பக்தருங்க, அவர் மாயம்மா கோடிசாமி உணவகம்னு வச்சுருக்காரு தாரமங்கலத்தில், அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ வந்து நாங்கள் மாயம்மாவை வணங்கிட்டும் அப்பா பைத்தியசாமியும் வணங்கிட்டு வரேங்க. வணங்கினதுக்கு பிறகு பையன் வந்து உடலில் நல்லபடியாக இருந்துச்சுங்க. நம சிவாய. கோடிசாமி அவர்களுடைய பக்தன் என்ற காரணத்துக்காகவே நாங்கள் வேண்டிய கோரிக்கையை அன்னை மாயம்மா தேவியும் அப்பா பைத்தியசாமியும் எங்களை காப்பாற்றினாங்க. உயிர் காத்தவங்க ரெண்டு பேருக்குமே நாங்கள் மனதார நன்றியும் சொல்லிக்கிறோம். அதே சமயத்துலேங்க அந்த எங்கள் பையன் உடம்பு சரியாக இருந்த காலத்தில் வந்து எங்களுக்கு நாமக்கல்ல ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து சாமி அருளில் வாக்கு சொல்லக்கூடியவங்க. அவங்ககிட்ட போய் நாங்கள் ஃபோனில் சொல்கிறோம், இது மாதிரி ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, நாங்கள் சாமியை நம்பித்தான் இருக்கிறவங்கெல்லாம் கருத்து சொல்கிறோம். இப்போ அவங்க சொன்னாங்க, அடுத்த நாள் காலையில் ஃபோனில் என்ன சொன்னாங்கன்னா, அப்பா நீ பயப்பட வேண்டாம், நீ இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு வெளியே
ஒரு பெரியவர் முண்டாசு கட்டிக்கிட்டு கையில் குச்சியும் வச்சுருக்காரு, பக்கத்தில் நாய் வச்சுருக்காரு, பைரவர் வச்சுருக்காரு, நீ வணங்குற சித்தர்னு நினைக்கிறேன், நீ கவலைப்படாத, இன்றைக்கி நல்ல உனக்கு நல்லாயிரும் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. சாமியார் அம்மா வாக்கில் வந்ததை தெளிவாக சொல்கிறாங்க, இது மாதிரி நீ வணங்குற சாமி தான் வந்திருக்காங்க நினைக்கிறேன், நீ கவலைப்படாத, நாங்கள் அதே மாதிரியே நல்லபடியாக பையன் குணமாக நல்லபடியாக இருக்கானுங்க. அதுக்காக நாங்கள் சாமிகளுக்கும் சித்தர்களுக்கும் ஆயமா தேவிக்கும் அப்பா பச்சி சாமிக்கும் கோடி சாமிக்கும் என்று என்று ரெண்டுக்கு கட்டுப்பாட்டாக இருக்கிறோம் நாங்கள். திருச்சி வயலூர் பக்கம் இருக்கிற ராமராஜன் சார் இருக்காருங்க. அவர் ராமராஜன் ஐயா வந்துங்க, அப்போ வந்து ஒரு பச்சை வேட்டி கட்டியிருக்கிற ஒரு சாமியார் ஒரு சாமியார்னு வச்சுக்கோங்களேன், அவரை வந்து வணங்கிட்டு இருக்காங்க. அவர் சொன்னாருங்க, நான்லாம் உண்மையான சாமி இல்லை, ஏன்னா நான் வந்து நான்லாம் போலி சாமி மாதிரி, ஆனால் உண்மையான சாமி ஒருத்தர் இருக்காரு, வா கூட்டிகிட்டு போகிறேன்னு என்னை கூட்டிகிட்டு போகிறாருங்க. எங்கே கூப்பிட்டு போகிறாருன்னா பொள்ளாச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. பொள்ளாச்சி பொறைய வாயத்தில் வந்து என்னை கூட்டிட்டு போய் சாமியை காமிக்கிறார், இவர் தான் உண்மையான சாமி, நீ இவரை பிடிச்சிக்கோ விடாதுன்னு அவர் சொல்கிறாருங்க. அந்த பச்சைப்பட்டி சாமி சொன்னார், நீ எந்திக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, நீ உண்மையான சாமி நீ வணங்கன்னு சொல்லி எனக்கு கோடி தாத்தாட்ட அறிமுகப்படுத்தி வச்சாருங்க பச்சைப்பட்டி சாமி. பொள்ளாச்சி பொறைய வாழத்துலேங்க முதல் முதல்ல அன்னதானம் நடக்கும்பொழுது தாத்தா என்னம்ட்டா தெரியுங்களா, ஒருத்தரை கூப்பிடுறாருங்க. அவரை கூப்பிட்டு அன்னதானத்துக்காக ஒரு பை தராரு. அந்த பையில் வந்து பணம் இருக்குது. அந்த பணத்தை என்ன சொல்லுவாருன்னு, அவர் பேர் யாருன்னா, அவர் பேர் சுப்பிரமணிங்கிறது ஒரு நெசவாளர் இருக்கு. அவர் நெசவாளர் கோயம்புத்தூர் இருக்காரு. அவரை ஃபஸ்ட்டு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு அன்னதானத்தை பண்ணுன்னு சொல்லி பண ஆசையும் கொடுத்து பணப்பையும் தராருங்க. அந்த சுப்பிரமணியம் மேலுமே கொடுத்து வச்சவருங்க. ஏன்னா அன்னதானங்கிறது ஆரம்பிக்கும் பொழுது தாத்தாவோட ஆசையாலேயே அவர் உத்தரவு வழியே அன்னதானம் நடக்குது. அதுவும் அன்னதானங்கிறது தாத்தாவுக்கு பிடிக்கிறது அந்த தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டு வரோம். அன்னதானம் செய்வதன் மூலமாக நம்ம கர்மமனைகளெல்லாம் போவோங்க, தெய்வங்களெல்லாம் நமக்கு நன்மை செய்வாங்கிறதாங்க உண்மையான கருத்து. ஆகவே எல்லோருமே கோடிசாமியை வணங்குங்க. சித்தர்கள் உங்களுக்கு எந்த சித்தர் பிடிக்குதோ அவங்கள வணங்குங்க. குறிப்பாக கோடிசாமியை வணங்குங்க, நன்மை கிடைக்கும். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து பக்தர்களுக்கும் நன்றிங்க, வணக்கங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு, வணக்கம்.